ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரோட தேர்ட் சீசனோட 12th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 11 எபிசோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் வந்து பார்த்துட்டு வந்து பாருங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹப்பாவோட சேர்த்து நம்ம ஆங் கட்டாரா சாக்கர் டஃப் அப்புறம் ஹுரு அப்புறம் எல்லாருமே வந்து சோகமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே நம்ம கட்டாரம் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சாக்கர் வந்து, ஆமாம் நீ எதை நினச்சி கேவலப்படுற, நம்ம போரில் தோத்ததை நினச்சி கேவலப்படுறியா, இல்லை வெஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு நடந்தே போகிறத பற்றி கேவலப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ரெண்டுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் குருன்றவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய அப்பா வந்து இப்போ தான் ஜெயிலிருந்து வந்தார், இப்போ மறுபடியும் அவர் ஜெயிலுக்கே போயிட்டார், எல்லா வீரர்களையும் இந்நேரம் சிறையில் அடைச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆங் வந்து எல்லாரும் நடந்து போகிறத நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, அப்பாவால் ரொம்ப நேரம் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து தூக்கி சுமக்க முடியாது, அதனால தான் நடக்க வச்சே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாரி கேட்குறான். ஸோ உடனே டஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவளோட காலடி வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து உணர ஆரம்பிக்குது. நம்ம எல்லோரும் வெஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. ஸோ உடனே சுற்றி இருக்க எல்லோரும் வந்து, என்னது ஏர் டெம்பிளா, இங்கே எந்த ஏர் டெம்பிளுமே தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கட்டாரா வந்து, உன்னோட காலில் இருக்க கண்ணுக்கு வந்து செக்அப் பண்ணணும், ஏன்னா சுற்றி இடமே இல்லை, பெரிய குழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. ஸோ உடனே நம்ம ஆங் வந்து, இல்லை நம்ம டஃப் சொன்னதான் உண்மை, நம்ம வெஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க நிற்கிற மலைக்கு அப்படியே கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கோவிலை வந்து தலைகீழாகவே செதுக்கியிருக்காங்க அற்புதமாக. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இளவரசர் ஜூகோ வந்து அந்த வெஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு வந்துடுறாரு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு வந்து அங்கிளோட நடந்த பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வருது. அதாவது தன்னோட அப்பா வந்து அவரை தாக்குனதுக்கப்புறம் அங்கிளும் நம்மளோட இளவரசர் வந்து நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவதாரம் பிடிச்சே ஆகணும்னு நம்ம இளவரசர் வந்து ரொம்ப வெறியோடு இருந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து அங்கிளும் இளவரசரும் வந்து அந்த வெஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இளவரசர் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இழந்து போன என்னோட மரியாதையை வந்து திரும்ப கிடைக்கணும், அதுக்கு அந்த அவதாரம் நான் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கிள் வந்து, முதல்ல நீ ரெஸ்ட் எடு, உன்னோட காயம் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம அடுத்த நடவடிக்கையை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபயர் நேஷனில் இருக்கிற ஒரு சோம்பேறிக்கு இதை தவிர வேறு என்ன தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, இங்கே இருக்கிற எல்லா ஏர் டெம்பிளையும் தேடி போகிறோம், அவதாரம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. ஸோ உடனே நம்ம அங்கிள் வந்து, இல்லை அவதாரம் வந்து கடந்த 100 வருஷமாக யாருமே பார்க்கல, அப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்ம மட்டும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அவதார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை திட்டின அந்த பழைய ஞாபகங்கள்லாம் நினச்சி நம்ம இளவரசர் வந்து கண்கலங்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆங் கட்டாரா சாக்கர் டஃப் எல்லோரும் வந்து அந்த ஏர் டெம்பிளில் உட்காந்து பேசிக்கிருக்காங்க. ஸோ உடனே ஆங் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொல்லு சாக்கர், நம்மளோட அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்த கட்ட திட்டம்னா அதை நான் என்ன சொல்லுவேன், ஆ நீ வந்து அந்த 4 எலமெண்ட்ஸ்லேயும் மாஸ்டர் ஆகணும், அதுக்கப்புறம் ஃபயரில் அடத்தோ கடிக்கணும், அதாவது அந்த எரிக்கல் விழுகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ உடனே ஆங் வந்து, ஆ ஃபயர் பெண்டிங் தானே ஈஸியாக கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாரா சொல்கிறா, புரியுது ஆங் அது கஷ்டம்தான், ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் என்ன பண்ணுறது, ஃபயர் பெண்டிங்க்கு சொல்லித்தரதுக்கு எனக்கு எந்த விதமான மாஸ்டரும் தெரியாதே, சரி நம்ம இந்த வெஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு நான் ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கேன், அதனால் நான் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைடர் எடுத்துகிட்டு அவன் பறந்து போகிறான். ஸோ உடனே சாக்கர் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவன் இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கானே, இவனுக்குன்னு நம்ம ஃபயர் பெண்டிங் மாஸ்டராக நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க காட்டுப்பகுதிக்குள்ளே டென்ட்டு போட்டு நம்ம இளவரசர் நின்றுக்கிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம எப்படி ஆங்குக்கிட்ட போய் நம்ம ஃப்ரெண்ட் ஆகுறது, ஹலோ ஆங், என்னோடய பேர் வந்து ஜூகோ, அது வந்து என்னை பற்றி உனக்கு முன்னாடியே தெரியும், நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அதாவது நான் முதல்ல நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி, ஐயோ அது சரி வராதே, சரி வேற எப்படி பேசலாம், அங்கிள் இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, அதாவது ஜூகோ உன்னோட மனசுக்கு நீ யாருன்றது நல்லா தெரியும், இருந்தாலும் எனக்கு தெரியலையே, இதுவே நம்ம இளவரசி அசுல்லா பேசியிருந்தா எப்படி இருக்கும், ஏ ஆங் மரியாதையா வந்து என்னை நீ ஃப்ரெண்டா ஏத்துக்கோ, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றான். ஐயோ இப்படி மிரட்டினோம்னா கண்டிப்பா என்னை சேர்த்துக்கவே மாட்டாங்க, ஐயோ நான் எப்படி அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துக்கு இருக்க ஒரு தவளைகிட்ட முன்னாடி உட்காந்து புலம்பிக்கிருக்கான். அதே சமயம் நம்ம ஆங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு ஹப்பா மேலே பறந்து நம்ம சாக்கர் கட்டாரா டஃப் எல்லோரும் வராங்க. ஆங் ஆங் நில்லு, உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு இடத்துல இறங்குறாங்க. ஸோ உடனே டஃப் வந்து, நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆள் வந்திருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். ஸோ யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இளவரசர் ஜூகோ தான் வந்திருக்காரு. ஸோ நம்ம இளவரசரை பார்த்தாவது எல்லோரும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க, ஹாய் நான் தான் ஜூகோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜூகோவை வந்து நம்ம ஹப்பா வந்து ரொம்ப செல்லமாக நக்கிக்கிட்டே இருக்கான். ஸோ உடனே நம்ம கட்டாரம் என்ன சொல்கிறான்னு
கேட்டீங்கன்னா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கியா, மரியாதையை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னை நம்புங்க நான் வந்து திருந்திட்டேன், நான் முந்தி மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம சாக்கர் வந்து ஹே ஹே நிறுத்து, ஏற்கனவே உங்கள் ஃபயர் நேஷன் தான் வந்து எங்களோட ஏகப்பட்ட நண்பர்களை வந்து சிறப்பிடிச்சிருக்கு, இப்போ நீ எங்களை பிடிக்கலான் தானே இங்கே வந்திருக்க, மரியாதையை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்பொழுது, இருங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் வந்து உங்களை தாக்குதல் பண்ணியிருக்கேன், அந்த ஒத்த கண்ணனை கூட நான் தான் ஏவி விட்டேன், ஆனால் அது ரொம்ப தப்புன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னது அந்த ஒத்த கண்ணனை ஏவி விட்டது நீ தானா, அவன் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் கொலை பண்ண பார்த்துருப்பான் அப்படின்னு நம்ம டஃப் சொல்கிறான். ஸோ உடனே கட்டாரா வந்து, இங்கேருந்து நீ மரியாதையாக போ, எங்களை நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லும்பொழுது, அதை நீங்கள் சொல்லாதீங்க, ஆங் சொல்லட்டும், ஆங்குக்கு தெரியும் நான் ரொம்ப நல்ல வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆங் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை மறுபடியும் உனையை நம்பி என்னோட நண்பர்களை நான் இழக்க விரும்பலை, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ உடனே கட்டாரா வந்து வாட்டர் பெண்டிங் மூலியமாக நம்ம இளவரசர் ஜூகோவை வந்து தள்ளி விட்டுடுறான். ஸோ உடனே இளவரசர் ஜூகோவும் அங்கேருந்து சோகமாக போயிடுறாரு. அதே சமயம் நம்ம இளவரசர் ஜூகோ வந்து அந்த காட்டு பகுதியில் உட்காந்து பயங்கரமாக புலம்பிக்கிருக்காரு. ஐயோ நான் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணேன், அந்த ஒத்த கண்ணனை நான் தான் ஏவி விட்டேன், நான் எதுக்கு சொன்னேன், அதை அசுல்லா தான் ஏவி விட்டான்னு சொல்லியிருந்தா கூட அவங்க நம்பி இருந்திருப்பாங்க, நான் இப்படி ஒரு பைத்தியக்காரனாக இருந்திருக்கேனே, எப்படி அவங்களோட நான் சேர போகிறேன், என்னை கண்டிப்பாக அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டேன்னா நம்ம சாக்கர் வந்து, ஆமாம் இப்போ ஜூகோ எதுக்கு நல்லவே மாதிரி நம்ம கிட்ட பேச வரான் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம கட்டாரா வந்து, வேற எதுக்காக இருக்கும், நம்மளை நம்ப வச்சு நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லும்பொழுது, நாங்கள் கிறிஸ்டல் அறையில் இருக்கும்பொழுது அவங்க அம்மாவை பற்றி பேசி அவன் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசி நல்லவே மாதிரியே நடந்துக்கிட்டான், ஆனால் அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் அவன் வந்து அவனுக்குள்ளே இருக்க கெட்ட குணங்களை வெளியில் கொண்டு வந்துட்டான், நம்ம எப்பயும் அவனை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே ஆங்க என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் ரெண்டு பேரும் ஃபீவரில் இருக்கும்பொழுது நான் கூட உங்களுக்கு தவளையை கொண்டு வந்து கொடுத்தனேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது, டேய் அதை எப்படா மறக்க முடியும், நீ அந்த தவளையை வாயில் வச்சதுலேருந்து இன்னமும் என் தொண்டைக்குள்ளே ஏதோ இருக்க மாதிரியே இருக்குது, வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டையை காட்டுறான். ஸோ உடனே கட்டார வந்து, சாக்கர் நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உன் தொண்டையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம சாக்கர் வந்து, அது உனக்கு என்ன தெரியும், இது என்னோட உணர்ச்சி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்கான். ஸோ உடனே ஆங் வந்து, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜூகோ தான் வந்து என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லும்பொழுது, அதை வச்சு நீ நல்லாவே நம்பிடாத ஆங் அப்படின்னு நம்ம கட்டாரா சொல்கிறான். ஸோ உடனே நம்ம டஃப் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவன் தான் வந்து நம்ம அப்பாவை காப்பாற்றினா அந்த டனலுக்குள்ளே, அதை நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது, அவன் வந்து நம்ம ஆங்கை பிடிக்கணுன்றக்காக தான் காப்பாற்றினானே தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது அப்படின்னு நம்ம கட்டாரா சொல்கிறான். ஸோ நம்ம டஃப் வந்து டென்ஷன் ஆகிறான், நான் எதுக்கெல்லாம் இதை பற்றி சொல்கிறேன்றது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா, நம்ம ஆங்குக்கு வந்து ஒரு ஃபயர் டீச்சர் வேணும், அதே அவனே சொல்லித்தரேன்னு சொல்கிறான், ஆனால் நீங்கள் வந்து அதை கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதே சமயம் நம்ம இளவரசர் வந்து அந்த டென்ட்டில் தூங்கிக்கிருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புதருக்குள்ளேருந்து யாரோ வரமே தெரியுது. ஸோ உடனே நம்ம இளவரசர் வந்து, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பெண்டிங் மூலியமாக தாக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா வர்றது வந்து டஃப்பு. ஸோ அந்த ஃபயர் வந்து நம்ம டஃப்போட காலில் பட்டுட்டு அங்கேருந்து பயந்துக்கிட்டே ஓடிடுறான். ஸோ உடனே நம்ம இளவரசர் வந்து, நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் உனக்கு மருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு. ஸோ நம்ம டஃப் வந்து, போ என்னை தொடாத போ அப்படின்னு சொல்லிட்டு எர்த் பெண்டிங் மூலியமாக நம்ம இளவரசரை தள்ளி விட்டுட்டு அவள் ஓடிடுறான். ஸோ உடனே இளவரசர் வந்து, நான் நல்லவனாக இருக்கிறதில்ல, எதுக்கு இவ்வளோ கெட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கட்டாரா வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிக்கிருக்கா. ஸோ உடனே கட்டாரா வந்து, நம்ம டஃப் எங்கே போனால் ஆளையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது, நேற்று நம்மகிட்ட திட்டிட்டு போனவ தான் இன்னும் அவளை ஆளையே பார்க்க முடியல அப்படின்னு நம்ம சாக்கர் சொல்கிறான். ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எர்த் பெண்டிங் பண்ணுறதுக்கு இங்கே ஏகப்பட்ட ரூம் இருக்குது, ஸோ அவள் அங்கே தான் இருக்கணும், நாங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாக்கர் வந்து, நானாம் போய் தேட மாட்டேன்ப்பா, என்னையெல்லாம் திட்டிடுவாவ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு செவரை உடச்சிக்கிட்டு நம்ம டஃப் கீழே வந்து விழுகிறா. ஓ டஃப், உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட கால் வந்து பயங்கரமாக எரியுது அப்படின்னு சொல்லும்பொழுது, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டார கேட்குறான். அதாவது நேற்று நைட்டு வந்து நான் இளவரசர் ஜூகோவை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சாக்கர் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் தான் முன்னாடியே சொன்னேன், அவன் தான் வேணுக்குன்னு தாக்கியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை அது ஒரு விபத்துன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம டஃப். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆங்கும் நம்ம சாக்கரும் நம்ம டஃப்பை தூக்கிட்டு போய் அந்த குளத்தில் இருக்க தண்ணியில் வந்து நம்ம டஃப்போட காலை வைக்கிறாங்க. உடனே டஃப் வந்து, வா இப்போ தான் என் கால் ரொம்ப சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த சமயத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு அப்படியே மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நெத்தி கண்ணை அங்கே வந்துடுறான். ஸோ அவன் அங்கேருந்து நெத்திக்கண் மூலியமாக தாக்க போகிற அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா விழுதுலேருந்து பறந்து வந்து நம்ம இளவரசர் அங்கே வந்து நின்றுறாரு. நான் தானே உன்னை தாக்க சொன்னேன், நானே சொல்கிறேன் இனிமேல் நீ அவதாரம் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இளவரசரே தள்ளி விட்டுட்டு அவன் மறுபடியும் தாக்க ஆரம்பி
ஆரம்பிக்கிறான். ஸோ உடனே நம்ம இளவரசர் வந்து, நான் உனக்கு ஒன்றுக்கு ரெண்டு பணமாக தரேன் விட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கேட்கவே மாட்டேன்றான். பத்தாததுக்கு நம்ம இளவரசரையும் வந்து தாக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இளவரசரை தாக்கி அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுறான். ஸோ இளவரசர் வந்து கீழே இருக்க ஒரு விழுதை வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங் வந்து ஏர்பெண்டிங் மூலியமாக அவனை தாக்க பார்க்குறான். பட் இருந்தாலும் அந்த நெத்திக்கண்ணனோட நெத்திக்கண் வந்து பயங்கர பவராக இருக்கிறனால அந்த காற்றெல்லாம் தாண்டி நம்ம ஆங்கை தாக்க ஆரம்பிக்கிறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நெத்திக்கண்ணை வந்து அங்கே இருக்கிற கோவிலில் வந்து எல்லா இடத்தையும் அடித்து சுக்குநூறு ஆக்கிக்கிருக்கான். ஸோ உடனே இவங்க எல்லோரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ உடனே டஃப் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டால் இந்த கோயிலே அவன் அழிச்சிருவான், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சாக்கர் வந்து, சரி வேறு வழியே இல்லை, நான் தான் களத்தில் இறங்கி ஆகணும் போல், ஏய் பூமராங் நீ தான் வந்து எப்படியாவது கரெக்டாக அந்த நெத்திக்கண்ணை நீ தாக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூமராங்கை த்ரோ பண்ணுறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த நெத்தியில் அடித்து அவனை வந்து கீழே சாச்சிருது. ஸோ உடனே அங்கே எல்லோரும் வெளியில் வந்துட்டு, ஏய் நான் முடிச்சுட்டேன், அவனை தள்ளி விட்டுட்டேன் பார்த்தீங்களா, என்னோட பூமராங் வந்து எப்போ என்னை கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிருக்கான். ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே விழுந்த அந்த நெத்திக்கண்ணை வந்து மறுபடியும் எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ உடனே சாக்கர் வந்து, ஹேய் பூமராங் தம்பி நீ என்னை மறுபடியும் ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நெத்திக்கண்ணை வந்து நெத்திக்கண் மூலியமாக பார்க்குறான். பட் ஆனால் கொஞ்சம் மங்களாக தெரியறனால அவன் வந்து தாக்க முயற்சி பண்ணும்பொழுது அந்த வெடி வந்து அவனையே வெடிச்சு அவனே அங்கே சுக்குநூறாக போயிடுறான். ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இளவரசர் வந்து அந்த கொடி மூலியமாக ஏறி மேலே வந்துடுறாரு. ஸோ உடனே நம்ம ஆங் வந்து, உண்மையிலே நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஜூக்கோ, நீ எங்களை காப்பாற்றியிருக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் வந்து என்னோட மரியாதையை இழந்ததாக நினச்சேன், எங்கள் அப்பா அந்த மரியாதையை திரும்ப கொடுப்பாருன்னு நினச்சேன், ஆனால் நடந்தது அது கிடையாது, எனக்கு நிறைய விஷயத்தை அவர் உணர்த்தினார், மரியாதைன்றது மற்றவங்க கொடுக்கறதுல இல்லை, அந்த மரியாதையை வந்து நம்ம தான் உருவாக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். நான் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த போரை நிப்பாட்டி இந்த உலகத்தை வந்து சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணணும், அவ்வளோதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே நம்ம ஆங் வந்து, நீ எனக்கு ஃபயர் டீச்சராக இருப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ உடனே எல்லோரும் வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ நீ பண்ண மாதிரி தான் நான் ஃபயர் பெண்டிங் கற்றுக்க பொழுது நான் வந்து கட்டாராகவே தாக்குனேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி நீ வந்து நம்ம டஃப்பை தாக்கியிருக்க, ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்களை தாக்குனா எப்படி வலிக்குன்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஆனால் இருந்தாலும் உன்னை நான் டீச்சரை ஏற்றுக்கணும்னா அதுக்கு என்னோடய நண்பர்களோட உத்தரவு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்கரை பார்த்து கேட்குறான். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் உனக்கு அது கரெக்டாக இருந்தால் நீ கண்டிப்பாக செய்யாங்க அப்படின்னு நம்ம சாக்கர் சொல்கிறான். அதே சமயம் நம்ம டஃப்கிட்ட கேட்குறாங்க. ஸோ உடனே டஃப்பு வந்து யோசிக்காமல் அவள் ஓகே சொல்லிடுறான். அதே சமயம் கட்டாராவை கேட்கும் பொழுது, ஆங் நீ எது யோசித்தாலும் நல்லதாக தான் யோசிப்புன்னு எனக்கு தெரியும், அதனால் வந்து உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து நம்ம ஃபயர் நேஷன் டீச்சராக வந்து நம்ம இளவரசர் ஜூக்கோவை தேர்ந்தெடுத்துடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாக்கர் வந்து இளவரசர் ஜூக்கோவை வந்து ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ இதுதான் வந்து உன்னோட ரூம், அதாக இருக்கும் உன்னோட பெட்டு, சாப்பாடு வந்து பின்னாடியே வந்து இருக்கோம், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ உடனே இளவரசர் வந்து அவர் வச்சிருந்த பேக்கில் இருந்து அங்கிளோட ஃபோட்டோவை எடுத்து அவரோட பேசின நினைவுகளை வந்து நினச்சி பார்த்துக்கிருக்காரு. ஸோ உடனே அவர் என்ன சொல்கிறார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட வாழ்நாள் ஃபுல்லாக அவதாரம் தேடுறதா என்னோட விதியாக இருந்தால் நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே அங்கிள் வந்து, இங்கே பாரு ஜூக்கோ, விதின்றது ஒரு மாய வேடிக்கை தான், உண்மையான விதியை வந்து நம்ம தான் உருவாக்க முடியும், நீ ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறேன்னா கண்டிப்பாக அதில் வெற்றியை காண முடியும், நீயே ஒரு விதியை உருவாக்கி ஒரு சகாப்தமாக மாறலாம் அப்படின்னு நம்ம அங்கிள் சொன்னது வந்து நம்ம இளவரசருக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இளவரசர் ரூமுக்கு வந்து கட்டாரா வர்றா. நீ வந்து நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்கன்னா ஓகே, ஆனால் ஏதாவது ஒரு காரியம் பண்ணி ஆங்கை பிடிக்கலாம் நீ நினச்சனா கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசரை வான் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ அந்த இடத்துலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு அவதாரத்தை லாஸ்ட் ஏற்பண்ணுற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.